சோதனைகளை கையாள்வதில் மக்கள் வந்து நான்கு வகையினா பிரிவாங்கங்க. எப்படி தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டோடனே ரெண்டு வகையாக பிரிகிறாங்க. ஒரு சாரார் ஒரு கேட்டகரி வந்து வயலுள்ளில் முசல்லீன், தொழுபவர்களுக்கு கேடுதான், அந்த கேட்டகரியில் போயிடுவாங்க. இன்னொரு சாரார் வந்து கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். இது போலவே ஒரு சோதனை வந்துவிட்டவுடன் மக்கள் நான்கு விதமாக பிரிவார்கள். அதை எப்படி கையாள்வது என்பதில் முதலாம் வகையினர் ஒரு சோதனை வந்துவிட்டவுடன் அதை அதிருப்தி கொள்வார்கள், அதை வெறுப்பார்கள், இது ஹராமானது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது வகை சபுரு அலா ஆதாஃபிஹி, அதாவது அல்லாவின் பாதையில் சபுராக இருப்பார்கள். அல்லாஹ் அதிருப்தி கதிரை அதிருப்திப்படும் அளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டார்கள், நார்மலாக இருப்பார்கள். இது வாஜிப், ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் வாஜிபாக இருக்கிறது. மூன்றாவது வகை அர்ரிதா, அதாவது பொருந்தி கொள்ளுதல். இப்போது ஒருவருக்கு ஒரு பிள்ளை இறந்து விட்டது என்று வைத்து கொள்வோம், அவர் வந்து அதை பொருந்தி கொள்வார், அல்லாஹ்தான் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்து கொண்டான் என்று பொருந்தி கொள்வார். இது முஸ்தஹப், அதாவது விரும்பத்தக்கது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். நான்காவது ஒரு வகை ஒன்று இருக்கிறது, இதுதான் சிறந்த வகை, இதுதான் சாலிஹீன்களுடைய வழி. அவர்கள் அல்ஹம்துலில்லா சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்வார்கள், நன்றி செலுத்துவார்கள். பாருங்கள் இந்த சம்பவத்தை, உர்வா ரதியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி, அவருக்கு கால் வந்து வெட்டப்பட்டிருது, அவருக்கு ஒரு காலில் ஒரு பெரிய காயமாகி அவருடைய கால் வெட்டப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் அவருக்கு செய்தி வருகிறது, அவருடைய ஒரு பிள்ளை ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார் என்று. ஒரே நேரத்தில் இரண்டு கவலைகள், இரண்டு பெரிய சுமைகள், ஒரு பக்கம் கால் வெட்டு போய் கிடக்குது, ஒரு பக்கம் பிள்ளை இறந்து விட்டான். என்ன கூறினார்கள், அல்ஹம்துலில்லா என்று கூறினார்கள். இதுதான் சகோதரர்களே சஹாபாக்களுக்கும் நமக்கும் இடையே உள்ள வித்தியாசம். பாருங்கள் அவருடைய மன வலிமையை பாருங்கள், எவ்வளவு தைரியம் என்பதை பாருங்கள். அல்லாஹ் அவருக்கு ஒரு பிள்ளை போனாலும் மூன்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், ஒரு கால் பழுதடைந்தாலும் இன்னொரு காலை சிஹத்தாக வைத்திருக்கிறான். அவர் போனதை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதை கொண்டு அல்ஹம்துலில்லா என்று கூறினார், அதை அவர் பொருந்தி கொண்டார். ஆனால் இன்று ஏதேனும் ஒரு முசீபத்தோ ஏதேனும் ஒரு விரும்பியவரோட மரணமோ வந்துட்டா அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா அப்படி என்று கூறுவதை பார்க்கிறோம், நவுது பில்லா. மேலும் நம்ம ஊர்களில் பார்க்கலாம், ஒரு திருமணமாகி ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் தான் ஆயிருக்கும், அந்த பெண்ணுடைய அந்த கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்லே ஏதேனும் ஒரு விஷயத்தாலே இறந்திருப்பார். உடனே மக்கள் கூறுவதை பார்க்கலாம், அல்லாஹ்வுக்கு இந்த பிள்ளை தானா கிடைத்தது சோதிப்பதற்கு, பாவம் இந்த பிள்ளை என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை, ஹராமான வார்த்தைகளை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். ஒருபோதும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத வார்த்தைகளை நம் வாயால் நாம் கூறக்கூடாது. அல்லாஹ் நமக்கு சபரை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.